இது வந்து சாப்பாடு செய்யறது, சாப்பாடு இல்ல சாப்பாடு செய்யறது. கொஞ்சம் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு லாப் ஸ்லிப்பர் மாத்தணும். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கூட ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கொயரி ஏகப்பட்ட உள்ள வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 125 கிராம். இப்போ நாங்கள் வந்துட்டு மணி 10:30 ஆகிடுச்சு. படுக்க போகிற படுக்கெல்லாம் போட்டு. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி மார்னிங். நான் வந்து இது மார்னிங் ரொட்டீன் தான் எடுக்கிறேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டீ கோவம் வருது இந்த சிந்தாமணியால். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏண்டா இவனை வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோன் இருக்கு. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, சத்தியமாக முடியல. நீங்களே என்னை திட்டுறீங்க. பூனை சவுண்டு பயங்கர இரிட்டேட்டிங்காக கேட்குது. எங்கே ஏறிட்டு டார்ச்சர் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப டார்ச்சர், சத்தியமாக முடியல இவனை வச்சுக்கிட்டு என்னால். இப்போ நான் வந்து இன்றைக்கி 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். முதல்ல நைட்டு வர ரொம்ப உடம்பு செட்டே ஆகலை. அதாவது எழுந்திரிச்சிட்டு காஃபி வைக்கலாம்னு சொல்லிட்டு டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா 18 வருது இல்லையா. வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். வீடெல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷனில் இருக்குது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கான வேலைகளும் பசங்களை ஸ்கூல் காலேஜ் அனுப்பி விடணும். இன்றைக்கி பெரியவனுக்கு வேறு மார்க் ஷீட் வாங்க வர சொல்லி ஸ்கூல்லேருந்து சொல்லியிருக்காங்க. எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் காலேஜ் போகிறானா இல்லை ஸ்கூல் போகிறானா எதுவுமே எனக்கு எதுவும் தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. அவன் காலேஜ் போகாமல் ஸ்கூல் போனானா நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு தான் ஸ்கூல் வர சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்கூலில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு மார்க்கெட் போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அக்கா வந்து வெள்ளிக்கிழமை நைட், அதாவது நாளைக்கு நைட்டு வராங்க. இன்றைக்கி 1 தேதி, 2ஆம் தேதி நைட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்கும் போது 2ஆம் தேதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக லீவ் போட சொல்லான்னு தான் யோசிச்சிட்ருக்கேன். நான் அவங்க எப்படி யோசிச்சிட்ருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா மார்க் ஷீட் வாங்க போகணும். பேரண்ட்ஸ்கிட்ட தர மாதிரி இருந்தால் நானே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இருந்தாலும் வீட்டுக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். சீரகம் மிளகு அதெல்லாம் எதுவும் இல்லை. கை வர தூக்க முடியல, பிடிச்சிக்கிச்சு. அதெல்லாம் இல்லை, வாங்கணும். என்ன பண்ணுறான்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பல்லு வந்து சரி பண்ணுங்கக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல சொல்லதான் என்னென்னு தெரியல, என் பல்லு ரொம்ப வலிக்குது, ஆடுது. சீக்கிரமாக பார்ப்போம். கடவுள் விட்ட வலி, ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்றுன்ட்டு கொடுத்துட்டே இருக்காரு. பார்க்கலாம். அங்கே நான் கிச்சன்லேருந்தேன் இப்போ இங்கே வந்து இங்கே வந்துட்டேன் பாருங்கள். சாரிங்க, இவனோட எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. டார்ச்சர் பண்ணுறான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு போய் பாத்திரத்தை எடுத்து கமுத்திடலாம். கிச்சனில் வந்து பாத்திரம் இருக்குது. பாத்திரத்தை எடுத்து கமுத்திட்டு சமைக்க போவையில் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வேலையும் நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது தான். பட் கொஞ்சம் வீடியோ லாங்காக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா எல்லா வேலையும் நான் பண்ண போகிறேன். ஸோ ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆனிச்சில்ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து. நல்லாயிருக்கும், பார்க்கலாமே. போய் நம்ம கிச்சன் போயிட்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப வீடியோ ஷூட் பண்ணலாம். இது வந்து சாப்பாடு செய்கிறது, சாப்பாடு இல்லை சாப்பாடு செய்கிறது. கொஞ்சம் பாசுமதி அரிசி, மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து, இது அரிசி, 5 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக உளுந்து ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் டீ ரெடி. சரி, இருந்த 4 முட்டை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முட்டையும் போட்டாச்சு. காலையில் சாப்பிட்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்டு. இது வந்து டீ தான். காஃபி போடலான்னு காஃபி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணவே முடியல காஃபி டப்பாவை இன்றைக்கி. அதனால் சோ டீ வச்சாச்சு. ஆமாண்டா, பழைய சோறு இருக்குது. ஆமாம், ரசமும் இருக்குது. ஆமாண்டா, அதில் அன்றைக்கி கொட்டினல்ல அந்த சைடில் வந்து பட்டுருச்சுல, அதனால் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ டப்பா மாற்றிட்டேன். இன்னொரு காஃபி டப்பா இருந்துச்சுல்ல, அது ட்ரையாக இருந்துச்சு, அதுக்குள்ளார கொட்டி வச்சுட்டு இது விளக்குறதுல போட்டேன். ஓப்பன் பண்ண முடியாமல் கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷமாக தடுமாறிட்டேன். அப்புறம் பாலெல்லாம் சொன்னிப்போ சரி டீயே போடுன்னு. டீ தூள் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை வச்சு டீ போட்டாச்சு. வாங்க டீ குடிக்கலாம். வாங்க 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 வாங்க. என்னம்மா பண்ணுற? ஓ, காலையில் சமையல் வேலை ஆரம்பிச்சிருச்சா?
அதுதான் அக்கா வந்துட்டு இன்னைக்கு லீவ் போடுவோம்னு நினைச்சேன் அந்த இது வாங்குறதுக்கு, அவதான் அப்படிங்கிறா. போட்டானா கையோட எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு யோசிச்சு அதையும் முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். நிக்கிறா பேரண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்கன்னு கேட்டா அதுவும் தெரியல என்ன பண்ணுவோம். என்ன வேலை பண்ணுச்சு வீட்டுக்குள்ள போயிட்டு பேக் பண்ணிக்கிட்டா பண்ணிட்டு இருக்க. சமைச்சிட்டேன், அதுக்குள்ளார அங்க ஒருத்தனுக்கு வந்து ஏன் அம்மாட்ட கேளுங்கண்ண, பல வருஷம் கழிச்சு அம்மாட்ட சீவிருக்கேன். ரெட்டதுல போடும் போது சீவிருக்கேன். இது இந்த சிங்கிள் சடைக்கு சரி விட பேக்கு போட்டுக்கிறேன். பேக்கு போட்டால் இல்லை ஒரே நல்ல பிச்சு விட்டு விட்டுருவாங்க, அது வேறு விஷயம். பேகே எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர் பேக் எடுத்துகிட்டு வராமல் வராங்க மாதிரி தான் அப்படின்னு தெரியல. அதான் அப்படி தான் காலேஜில் நோட்ஸ் வச்சுக்கிறது, பேக் எடுத்துகிட்டு போகாமல் போகிறது, ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட்டுக்கிறது, பெண்ணு மட்டும் இருந்தால் போதும். என்ன என்ன கிளாஸு வந்து டெய்லியும் ஸ்கூல் மாதிரி தான், நாம் போட்டு தேவையில்ல. அவங்களே வந்து கிளாஸை க்ளீன் பண்ணி விட்டு பூட்டி விட்டு போயிடுவாங்க, காலில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸ்கூல் மாதிரினா நம்ம பண்ணுவோம் அதெல்லாம், இப்போ காலேஜே பண்ணது அது. ஏமா அவ்வளோதான் ஆமாம், என்னோட ஏமா அவ்வளோ இது எவ்வளோ இது பண்ணிட்டு பாரு. அவங்க பேண்ட் போட்டு நம்ம ஷால் போடுவாங்களாம். அப்பா போய் மாத்து, ஷால் மாத்துப்போ இல்ல பேண்ட் மாத்து. எடுக்கணும். இந்தாங்க உங்களுக்கான ராசி பலன் பார்த்துக்கோங்க. அந்த அக்கா பிளவுஸ் தருவாங்க, நீ ஜிபே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. சொல்லிட்டு வா, அன்னைக்கு கடிச்சு தப்புல இருக்கா லூசா இருக்குக்கா, அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜிபே பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். வீடு எவ்வளவு குப்பையா இருக்கு நம்ம வீட்டுல. இன்னைக்கு லேப் ஸ்லிப்பர் மாத்தணும். ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூல்ல அந்த ரெண்டு பேரும் பஸ் ஏற்றி விட்டு வந்தாச்சு. இனி நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். மிஷினில் கொஞ்சம் துணி கிடக்கு, இப்போ வந்துட்டு போட்டிக்க கூட்டி விட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு துவைக்கணும். மிஷின்லேயும் துணி கிடக்குது,
இதெல்லாம் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை மட்டும் ஊற வச்சிட்டோம்னா அப்புறம் மிஷினை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கிச்சன்லேயும் அந்த வேலையை முடிக்கலை, கிச்சன் போகும்போது நான் சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு அங்கே போயிடலாம். எல்லாம் லிக்யூடு ஊற்றி உள்ளார வச்ச ஊற வச்சாச்சு. மேட் அங்கே எடுத்து போட்டிருக்கேன். அழுக்கு துணி ஒரு மிஷின் வரும், அப்படியே நம்ம கிச்சன் போவோமா பாருங்க என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த எல்லாத்தையும் பொறுக்கி போட்டாச்சு. பாத்திரம் பார்த்தீங்களா எவ்வளோ கிடக்குன்ட்டு. மெதுவாக செய்யலாம், அவசர அவசரமாக செய்யணுங்கிறதுல. அவர் அங்கே உட்காந்துட்டு யாராவது வீட்டுக்கு வராங்களான்னு கவனிச்சிட்ருக்கார். பாத்திரம் எல்லாம் கிடக்குது பாருங்க, அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உளுந்து ஆடி உளுந்து வந்து ஆட்டிகிட்ருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உளுந்து பருப்பு அரிசி வச்சுருக்க பேலன்ஸு. அடுப்பெல்லாம் பர்னர் வேக்கெல்லாம் சுத்தமாக இருக்குது. சரி நான் வந்து ரெண்டு முட்டை வச்சு இந்த கல்லை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிந்தாமணி பண்ண வேலையை பாருங்கள். முட்டையை குறித்து வச்சுருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் மிஷினும் ஆன் பண்ணி விட்டேன். மிஷினும் ஓடிட்டுருக்கு. மற்ற வேலையை அப்படி எப்படி முடிச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கூட ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கொயரி, ஏகப்பட்ட என்கொயரி. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, பூ வேணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் போயிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூ ரேட் ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் ஊரில் வந்துட்டு கால் கிலோ 150 ரூபா, முல்லைப்பூ பார்த்திங்கன்னா 120 ரூபா கால் கிலோ. அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒருத்தங்க வந்து கட்டினப்பூ கேட்டாங்க, ஒரு முளம் 100 ரூபா. அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு. கிச்சன்லேயும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுன்னோம். மிக்ஸி மட்டும் இங்கே எடுத்து வைக்கலை. சரி இருக்கட்டுமேனு விட்டுட்டு கிளம்பிட்டேன். மாவு அரைச்சி மூடி வச்சிட்டேன். மாவு அரைச்சி ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சிட்டேன். பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் நம்ம வந்துட்டு கமுத்திக்கலாம். பூ வாங்கிட்டு வந்த பிறகு தலை கூட நான் சீவில் அப்படியே ஓடிட்டேன். நம்ம ஓடி போய் ஏன்னா மணி கரெக்டாக 4 மணி. நானும் வீடியோ எடுக்கல நினச்சி சத்தியமே என்னால் முடியல. அவ்வளோ என்கொயரி வேறு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன 2 டைம் வலிக்கி விட்டு வேறு விழுந்து கையில் வர பாருங்கள் நல்லா அடி பிடிச்சிருச்சு. ஒன்றே பாத்ரூமில் வலிக்கி விட்டுட்டேன். கழிவிட்ட பாத்ரூமில் வலிக்கி விட்டு வந்த ஒரே ஆள் நான் தான். அதே போல் வெளியில் துணிக்காய போட்டிருந்தேன். மேட்டில் போர்வை அந்த பக்கம் எகிரிச்சின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுனேன், விழுந்துட்டேன். இப்போ நூல் கண்டு எடுத்துட்டேன். ரக்ஷி இப்போ தான் கிளம்புறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கேன். நம்ம பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே ஃபஸ்ட்டு குண்டுமல்லி கட்டி எடுத்து வச்சிட்டோம்னா 2 நாளைக்கு கம்முன்னு இருக்கும். அவனை டிஸ்டர்ப் பண்ணுவேன், ஆடி பண்ணுறேன்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம போய் கட்டிடலாம். பூ கட்டி முடிச்சிட்டேன். காக்கில் பூவும் கட்டி முடிச்சிட்டேன். என்னென்னு தெரியல, ஸ்டக் ஆகுது. இப்போ இதை வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டு அடுத்து முல்லைப்பூ இருக்குது, அதை கட்டி வச்சிடலாம். இதை வந்து ஓப்பன் பண்ண வேணாம், சனிக்கிழமை கோயிலுக்கு போகும்போது வச்சுக்கலாம். முல்லைப்பூ கட்டி சாமி படத்துக்கும் நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை பசங்க வச்சுட்டு போகிறதுக்கும் வச்சுக்கலாம். இப்போ அதை கட்டிடுவோமா? இது கட்டி முடிக்க 4:50 ஆச்சு. முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 125 கிராம். விட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு கிளீனாக இருக்குது. பூ கோமா பூ கட்டினி, பூ எடுத்து போட மாட்டேன். என்ன பண்ற? அதை எடுத்து காட்டு. இது வந்து ரெடிமேடு, அதாவது துணியிலே வர்றது. எம்ப்ராய்டரி பிளவுஸ் பிட்னு கடையில் கேட்டீங்கன்னா தருவாங்க, அது வாங்கி தைச்சு. எப்படி இருக்கு? கரெக்டா இருக்காமா? கொஞ்சம் டைட்டா இருக்கு. நீ சொன்ன ஃபால்ட்டில் சரி பண்ணிட்டாங்களா? சரி நம்ம வயிற்று என் வயிற்றுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போடுறேன். அங்கே தான் பிஸியாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்னு அப்படியே 10 நிமிஷம் படுத்துருந்தேன். இப்போ வந்து ரவர் கலரிங்களான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா கிச்சடி மாதிரி கேட்டுச்சு. உதவி பண்ணுங்க.
பெரிய வெங்காயம் 2.5 கிலோ 100 ரூபா, சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சோண்டு இது மாவு புளிச்சிடுச்சு, தலைக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரவக்கண்ணி தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிக்கலாம், சரியா? ஓகே, ஒரே நிமிஷம், நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்னடா இருக்கு, கொண்டு போய் ரெட்டிஷா இருக்குமா? நேத்து பாத்தீங்கல அவர் பண்ண சேட்டைய, தெரிஞ்சுக்க. இதெல்லாம் 3 வயசு போன கூட அந்த மாதிரிலாம் பண்ணாதுடா. ஏன் அந்த குண்டல் ஒண்ணும் இல்ல, அந்த தமிழ்ல தமிழ்ல வாய வச்சுட்டு ஆட்டம் போடட்டும். டீசூர் வாங்கிட்டு வந்துட்டேன், கரிஞ்சீரகமும் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கான அந்த வெங்காயம் மாத்திரம் எல்லாம் மறந்து போச்சு பத்தியா. இதுமாரி என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது பலகாரம்லாம் செஞ்சேன்னா வேணும்ல. இந்த ஷாம்பு இன்னைக்கு வந்து 971 ரூபா, பூ வந்து 310 ரூபாய்க்கு பூ மக்கள். நான் வந்து வெயிட் லாஸ் குடிக்கிற வந்து இந்த மாதிரி கரிஞ்சீரகமும் சுக்கும் வாங்கிட்டு வந்து நான் பொடி பண்ணி வச்சுட்டேன். போடா போடா, நீ அப்படியே போயிருங்க வந்துடாத. அப்புறம் ஸ்டார் பூ இல்லை, சேஃப்டி பின் இருந்தா நாளைக்கு சீல கட்டும் போது அன்னைக்கே பெருசா வாங்கியிருக்கு. அப்போ இருந்துச்சு வாரியில சக்கரை ஒழுக்கல பைய வச்சுட்டு வா, நான் அதுக்குள்ள இதெல்லாம் மாற்றி வச்சிடறேன். போக மாட்டானா முன்னாடி தள்ளிக்கிட்டு நிக்கிற பாத்து 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 டப்பா கொலிக்கு போகுது. என்ன வேலை, வெங்காயத்தை பொறுக்க சொன்னா வெங்காயம் ஓடி போச்சு. என்னம்மா உப்புமா கூட வந்து நிக்கிறாங்க கிச்சனுக்குள்ள, உப்புமா வேணுமாடா, உப்புமா வேணுமாடா? உங்க வீட்டு பொண்ணு உப்புமா சாப்பிடுமா? அதுல கொஞ்சம் முட்டை ஸ்மெல் வந்தா. ஆமா வாங்க, மாதிரி ஜிஞ்சர் பிளேவர் கார்லிக் பிளேவர் வாங்கிருங்க, நல்லா சாப்பிட்டுருவாரு. என்னன்னு செஞ்சிருக்க? ஒன்னும் செய்யல, என்னால சுத்தமா முடியல. அதாம என்னமா செஞ்சிருக்க? அதுக்கு மேல பண்ண காப்பீட்டு தான் வரும். சரி, நாங்கள் போயிட்டு கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலைக்கு எடிட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஃபோன் சார்ஜ் வேறு போடணும். இப்போ நாங்கள் வந்துட்டு மணி 10:30 ஆகிடுச்சு, படுக்க போகிற படுக்கெல்லாம் போட்டாச்சு, ஒன்றும் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ரக்ஷுங்க இருக்கான், நிறுவங்க தான் இருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா, லவ் யூ.